Hi friends, welcome to Sadhana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி தான் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா காளான் வச்சி நான் வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறது, அதுக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்றத பார்க்கலாம். ஒரு காளான் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணிருக்கேன். அதே போல காளானுக்கு நான் காளான் வந்து கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் வந்து வர மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ வெறு சட்டி தான் எடுத்திருக்கேன். அந்த வெறு சட்டியில் எடுத்து வச்சிருக்க ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்க சோம்பு, சீரகம், வரமல்லி, மிளகு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சோம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது. அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து காளான் ரெடி பண்ணலாம். காளான் கிரேவிக்கு சட்டி வச்சு அதில் வந்து நான் வந்து தேங்காயை தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம நான் வந்து தேங்காயை சேர்க்குறேன். தேங்காயில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து தேங்காயில் செய்கிறேன். இப்போ அடுத்தது வந்து தேங்காயை காஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு காரத்துக்காக கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட வந்து வெங்காயம் தக்காளி வதங்கணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வந்து இது கூட வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா இதோட வதக்கிக்கலாம். இதோட சேர்த்து வதங்கும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து தேங்காயை சேர்த்துருக்கேன். இப்போ இதுவுமே வந்து வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கா காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து காளானையும் வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதோட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் வந்து உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இங்கே மிக்ஸி ஜாரை வந்து கழுவி வச்சுருக்கேன். அந்த மசாலா அரைச்சதை அதில் மட்டும் கொஞ்சமாக காளான் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். காளானு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நான் ஊற்றின தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான கிரேவி பதமாக இருக்குது. காளான் நல்லா வெந்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா வாசனையாகவும் இருக்குது. இந்த காளான் கிரேவி வந்து இது மாதிரி இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா
இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சாப்பாடுக்கு இந்த ரசம் சாதம் சாம்பார் சாதம்லாம் வச்சு சாப்பிடும் போது இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தானே வந்து ஜாஸ்தி சேர்த்துருக்கேன், நான் மிளகாத்தூள் சேர்க்கல, மிளகு சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நான் ஊற்றுறனால அது ஒரு தனி ஸ்மெல்லாக இருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி இருக்கா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.